வணக்கம். டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிங்கப்பூரில் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் நடத்திய ஆலோசனையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மாணவர்களிடையே மனித நேயத்தை வளர்க்குமாறு ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள். வரி ஏய்ப்பை தடுக்க மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. சென்னை நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் பேச்சு. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பான கருத்து. மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலேஜேவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. ₹2,000 கோடி மதிப்பிலான உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி மகளிர் 100 மீட்டர் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிங்கப்பூரில் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் சிங்கப்பூர் பயணத்தின் போது சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட 4 துறைகளில் ஒத்துழைப்புக்கான 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. புரூனே பயணத்தை முடித்துக்கொண்டு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அமைச்சர்கள் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய குழுவினர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்களில் இரு நாடுகளின் நிலைப்பாடு மற்றும் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தூதரக ரீதியிலான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளரும் நாடுகளுக்கு உதாரணமாக சிங்கப்பூர் திகழ்வதாக கூறினார். எனவே இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் வெளியிட்டார். आपको बहुत बहुत बधाई और हार्दिक शुभकामनाएं। मुझे विश्वास है 4G के नेतृत्व में सिंगापुर और अधिक तेजी से प्रगति करेगा। एक्सलेंसी, सिंगापुर केवल एक पार्टनर देश नहीं है, सिंगापुर हर विकासशील देश के लिए एक प्रेरणा है। हम भी भारत में अनेकों सिंगापुर बनाना चाहते हैं।
இதைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், மருத்துவம், திறன் மேம்பாடு, செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பான 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் சிங்கப்பூரில் உள்ள AEM ஹோல்டிங் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் வசதிகளை அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அந்நிறுவன அதிகாரிகளுடன் இரு தலைவர்களும் கலந்துரையாடினார்கள். செமிகண்டக்டர் உற்பத்தி செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் அதிபர் தருமன் சண்முகரத்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்காக அவருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினார்கள். இதனையடுத்து சிங்கப்பூர் தொழிலதிபர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டார். வளர்ச்சிக்கான கொள்கைகளுடன் இந்தியா முன்னேறி செல்கிறது என்றும், நாட்டில் தற்போது அரசியல் நிலைத்தன்மை நிலவுகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறிய அவர், 2-ம் நிலை மற்றும் 3-ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்கள் வேக வேகமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். தமது 3வது பதவி காலத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் அளவும் வேகமும் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். பாரத் மே டியர் 2 டியர் 3 சிட்டி மே பி பஹத் தேஜி சே ஸ்டார்ட் அப் க்ரோ கர் ரஹே ஹே 10 சால் கே பீதர் பீதர் ஹம் கரீப் 100 10 சால் பஹலே 100 ஸ்டார்ட் அப் தே ஆஜ் கரீப் கரீப் 100,000 சே பி ஜியாதா ஸ்டார்ட் அப் ஹே பஹத் படி மாத்ரா மே க்ளோபலி லோக் இன்வெஸ்ட் கர் ரஹே ஹே ஆர் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி ஹே கி பஹத் படி மாத்ரா மே உஸ்மே சே யூனிகார்ன்ஸ் பன் ரஹே ஹே மே சாஹுங்கா கி ஆப்கே யஹா஁ ஜோ ஃபைனான்ஸ் கே வர்ல்ட் சே ஜுடே ஹுயே லோக் ஹே பாரத் கே ஸ்டார்ட் அப் கி துனியா கோ அகர் தராசேங்கே தோ உன்கே சாம்னே பஹத் படி சம்பாவனா ஹே ஹம் பஹத் அக்ரெசிவ்லி செமிகண்டக்டர் கே க்ஷேத்ர மே ஜா ரஹே ஹே. சிங்கப்பூரில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் 32 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சூரிய மின்சக்தி கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறும் சூரிய மின்சக்தி திருவிழாவில் பிரதமரின் வீடியோ உரை ஒளிபரப்பப்பட்டது. அதில் பேசியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதங்களில் சூரியன் பற்றி சிறப்பான மந்திரம் இடம்பெற்றிருப்பதாகவும், அந்த மந்திரத்தை தற்போதும் பலர் தினமும் கடைபிடித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 2019 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் குறுகிய காலத்திலேயே 100 நாடுகள் உறுப்பினராக இணைந்திருப்பதாகவும், மேலும் 19 நாடுகள் இணைவதற்கான விருப்பம் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். ஒரே உலகம், ஒரே சூரியன், ஒரே தொகுப்பு என்ற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் உலக நாடுகள் இந்த அமைப்பில் இணைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். சூரிய மின்சக்தியை ஊக்குவிக்க தமது அரசு பல்வேறு திட்டங்களையும் ஊக்கத்தொகையையும் வழங்கி வருவதை பட்டியலிட்ட அவர், இதன் மூலம் சூரிய மின்சக்தி மலிவானதாக மாறியிருப்பதாகவும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் 32 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும், இதன் மூலம் 2030 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருட்களிலிருந்து 500 GW மின் உற்பத்தியை சாத்தியமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாணவர்களிடையே மனித நேயத்தை வளர்க்க வேண்டுமென ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் 2வது குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுதில்லியில் தேசிய ஆசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 82 ஆசிரியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகும் குழந்தைகளை மனிதநேயமிக்கவர்களாக மாற்றுவது ஆசிரியர்களின் கடமை என குறிப்பிட்டார். மாணவர்கள் மத்தியில் திறன்களை வளர்ப்பதுடன் நற்குணங்களை போதிப்பதும், சமுதாயத்தில் சிறந்தவர்களாக அவர்களை வடிவமைப்பதும் ஆசிரியர்களின் பணி என்று கூறிய குடியரசுத் தலைவர், வளர்ச்சி அடைந்த தேசத்தை கட்டமைக்க மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை ஆசிரியர்கள் உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். குரு சப்தோ ஆத்மிக் ஜான் தேனேவாலே பிரயுக்த் ஹோதா ஹே ஆச்சாரியோ எவம் சிக்ஷக் சப்தோ கா பிரயோக் போதிக் ஆர் வியவஹாரிக் வித்யா பிரதான் கர்னே வாலே டீச்சர்ஸ் கே லியே ஹோதா ஹே
आम बोलचाल में विद्यार्थियों द्वारा शिक्षकों को गुरुजी कहने का परंपरा रही है। खगोल शास्त्र के प्राचीन विद्वानों ने हमारी सौर मंडल के सबसे बड़े ग्रह को देव गुरु बृहस्पति के नाम पे जानते हैं। ये इंडियन कॉस्मोलॉजी फॉर सामाजिक मूल्यों के प्रभाव का उदाहरण है। सप्ताह के முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த உத்யான் பூங்காவில் ஆசிரியர்களுடன் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடினார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தங்கர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். மத்திய அமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு, பாஜகவைச் சேர்ந்த மனன்குமார் மிஸ்ரா, மம்தா மொஹந்தா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவைச் சேர்ந்த உபேந்திர குஷ்வாகா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிதின் லட்சுமண் ராவ் ஜாதவ் ஆகியோர் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நாட்டில் ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3.4% அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 2014 முதல் ஒரே நாடு ஒரே வரி கொள்கை ஜிஎஸ்டி மூலம் செயல்படுத்த குறிப்பிடத்தக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை நினைவு கூர்ந்தார். வருவாய் உருவாக்கம் என்பது வெறும் வசூலிப்பு மட்டுமல்லாமல் வரி அடிப்படையை விரிவுபடுத்துவதும் அடங்கும் என்றும், இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்றும் அவர் விளக்கினார். வரி ஏய்ப்பை தடுப்பது, இணக்கத்தை எளிதாக்குவது ஆகியவற்றில் அரசு கவனம் செலுத்துவதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். The spirit of revenue generation, both of the center and of the state, is more to see how evasion can be avoided or targeted, how evasion can be addressed, how compliance can be made a temptation by simplifying it so that people think it's better to comply, it's easy to comply rather than evade. வரி சட்டங்களுக்கு இணங்குவது குடிமக்களின் கடமை என்றும், அதே நேரத்தில் வரி செலுத்துவோருக்கு எளிமையான மற்றும் வெளிப்படையான அமைப்பை வழங்குவது அரசின் பொறுப்பு என்றும் நிதியமைச்சர் விவரித்தார். உலகிலேயே இந்தியா அதிவேகமாக 5G சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சல் துறை அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சொந்தமாக 4G சேவைகளை வழங்குவதில் உலகிலேயே 6வது நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறினார். இந்தியாவின் அஞ்சலகங்கள் அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கி சாதாரண மக்களுக்கு உலகை காட்டும் ஜன்னலாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிறப்பாக செயல்படும் துறையின் ஊழியர்களை அவர் பாராட்டினார். அஞ்சல் துறை இல்லாமல் எந்த நாட்டுக்கும் வரலாறு இருக்க முடியாது என்றும் அமைச்சர் சிந்தியா குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திராவில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின் பேரில் வெள்ளப்பகுதிகளை பார்வையிடப் போவதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் விஜயவாடா பகுதியில் வெள்ள சேதத்தை அவர் விமானத்தில் சென்று ஆய்வு செய்தார். தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் வெள்ள சேதத்தை நாளை பார்வையிட உள்ளதாகவும், பயிர் பாதிப்பு குறித்து விவசாயிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த சிக்கலான தருணத்தில் மத்திய அரசு ஆந்திரா தெலங்கானா மக்களுடன் இருப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான இயன்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், ரிசர்வ் வங்கியின் 7.2% பொருளாதார வளர்ச்சி கணிப்பு உண்மையாகும் என்றார்.
அடிப்படை வளர்ச்சிக்கான அம்சங்களின் தரவுகள் வளர்ச்சியின் உத்வேகத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா மக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் அனைவரது வளர்ச்சியையும் உறுதி செய்ய வேண்டும் என்று சக்தி காந்ததாஸ் வலியுறுத்தினார். India's financial sector has repeatedly demonstrated its ability to overcome challenges and crises. As a regulator, we have done our best in during successive global shocks which the Indian economy faced along with so many other countries. And I must mention here that it was ultimately the joint effort, it was ultimately the cooperation between the Reserve Bank as a regulator and the major and the financial sector players like the banks, the NBFCs and other financial sector players. It is this active cooperation and it is this open door communication between us during these periods of successive shocks which has enabled our country to be where it is today with in terms of financial stability. பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரியதை அடுத்து மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலேஜேவுக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. திமுக சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரி அமைச்சர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். தமிழர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் தமிழர்களின் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றின் மீது மிகுந்த மதிப்பு வைத்துள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் அமைச்சர் கூறியிருந்தார். மத்திய இணையமைச்சர் மன்னிப்பு கோரியதை தமிழக மக்கள் சார்பாக அரசு ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். நாட்டில் வெங்காய விலை உயர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு தலைநகர் தில்லி மற்றும் மும்பையில் கிலோ 35 ரூபாய் என்ற மானிய விலையில் வெங்காய விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. வேன்கள் மூலமும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் மூலமும் சில்லறை கடைகளில் வெங்காயம் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும். மானிய விலை வெங்காய வேன்களை மத்திய நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கத்தா, குவஹாத்தி, ராய்ப்பூர், அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்களிலும் மானிய விலையில் வெங்காய விற்பனையை செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு தலையிட்டு வெங்காய விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கற்பித்தல் தரம் தேசிய சராசரியை விட மிகவும் கீழ்நிலையில் உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆசிரியர் தின விழாவை ஒட்டி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் நிகழ்ச்சியில் பேசிய போது இதனை குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களில் 75% பேருக்கு எண்ணிக்கை தெரியவில்லை என்றும் 40% பேருக்கு வாசிக்க தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதைப் பொருள் விநியோகம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இது மிகவும் முக்கியமான பிரச்சனை என்று கூறினார். பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொள்ள வேண்டுமே தவிர மறுபதிலேயே காலத்தை கழிக்க கூடாது என ஆளுநர் அறிவுரை கூறினார். Those who are working in the field, they are aware of one thing, that they are creating machines which are far more intelligent, far more quicker. I will talk in terms of intelligence, in terms of calculation, computation, than human mind can do. It'll pick mathematical sum, you give it, it'll do it in no time. But that machine does not know. They are still struggling with basics, with human sense. How to recognize your faces? அமெரிக்காவின் ட்ரில்லியன் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கான 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்நாட்டு முக்கிய தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் ட்ரில்லியன் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்.
இந்த ஆலோசனையின் போது அந்த நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை, உலகளாவிய வளர்ச்சி மையம் ஆகியவற்றை தமிழகத்தில் அமைப்பதற்காக 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதேபோன்று நைட் நிறுவனத்தின் காலணி உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு மையத்தை சென்னையில் விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. உலகில் முதல் முறையாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழர்கள் பெருமை கொள்ளும் விதமாக அறிவித்துள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக பன்னெடுங்கால பழமை வாய்ந்த தமிழர் கலாச்சாரம் விண்ணளவு உயரும் என்கிற மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பன்முகம் கொண்ட இந்தியாவின் பழமையான வரலாற்றில் உலகின் மிகவும் தொன்மையான மொழியாக தமிழ் இருந்து வருகிறது என்று எப்போதும் கூறி வரும் பிரதமர் தற்போது தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிற முயற்சியாக எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் அமையவிருக்கிற இந்த கலாச்சார மையமானது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களை மொழி, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியாக இணைக்கின்ற பாலமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேசங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒன்றிணைக்கும் மையமாகவும் இந்த கலாச்சார மையம் செயல்படும் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் செர்ஜி நகர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை வைத்தும் ஐநா சபை போன்ற உலகின் மாபெரும் அரங்குகளில் திருக்குறளையும் தமிழ் இலக்கிய வரிகளையும் குறிப்பிட்டு பெருமைப்படுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் குறிப்பிடத்தக்க சாதனையாக இந்த அறிவிப்பை பார்ப்பதாக மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக உள்ளதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. வழக்கை வரும் 12ஆம் தேதிக்கு விசாரணைக்கு பட்டியலிடும்படி பதிவுத்துறைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி ஆகியோரை கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தியிருந்தால் அது சம்பந்தமாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தலைமையில் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் பேசுகையில் கோழிப்பண்ணை தொழில் முன்னேற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். சென்னையில் சிஎஸ்ஐஆர் கீழ் இயங்கும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஒரு வாரம் ஒரு கருப்பொருள் நிகழ்வு நடைபெற்றது. இதில் இயக்குநர் ஆனந்தவல்லி, சென்னை ஐஐடி பேராசிரியர் ரவீந்திர கெட்டு, அமெரிக்காவின் கிளம்சன் பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசாத் ராவ் ரங்கராஜு, ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஹேமந்தா டோலாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இயக்குநர் ஆனந்தவல்லி பேசுகையில் சிவில் உட்கட்டமைப்பையும் பொறியியல் துறையையும் நம் வாழ்வோடு இணைந்திருப்பதாகவும் உள்கட்டமைப்புக்கு நிறைய தேவைகள் உள்ளன என்று கூறினார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை தமிழக மாணவர்களை கொண்டுதான் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் 85% அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், பிற மாநில மாணவர்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தைப் போலவே தமிழக மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் எதிரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலையில் படித்துள்ளார். அந்த பள்ளி அவர் பெயரில் தற்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியாக செயல்படுகிறது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அங்குள்ள ராதாகிருஷ்ணன் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் வெங்கடாபுரம் பகுதியில் அரசு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறந்த பேராசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதினை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆசிரியர்களின் ஆராய்ச்சியின் பலன் மக்களை சென்றடைய வேண்டும் என்றும், ஆசிரியர்களின் குணநலன், பிறருக்கு உதவும் நற்செயல் போன்றவற்றை மாணவர்கள் அப்படியே பின்பற்றுவதால் மாணவர்களுக்கு முன் உதாரணமாக ஆசிரியர்களின் செயல்பாடுகள் அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பள்ளி மாணவர்கள் இருபுறமும் நின்று பள்ளியில் பணியாற்றக்கூடிய 101 ஆசிரியர்களுக்கும் மலர் தூவி இனிப்பு வழங்கி அன்புடன் தனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் கல்வியில் சிறந்து விளங்கும் தருமபுரி மாவட்டம் பையன்ரத்தம் ஊராட்சி பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் கல்வியில் சிறக்கும் பழங்குடியினர் பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த பைரநத்தம் ஊராட்சியில் பழங்குடியின சமூக மக்கள் மட்டுமே வசிக்கும் போதக்காடு கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 6 ஆசிரியர்கள், 2 பகுதி நேர ஆசிரியர்கள் என 8 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதில் 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை 127 மாணவ மாணவிகள் சிறப்பாக கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் முழுவதும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருவதால் ஆசிரியர் பாரதி பணியில் சேர்ந்த நாள் முதல் இம்மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த முயற்சிகளுக்கு இவருடன் இணைந்து அனைத்து ஆசிரியர்களும் தங்களது கடமையை சிறப்பாக செய்வதுடன் சேவை மனப்பான்மையுடன் செயலாற்றி வருகின்றனர். மலைவாழ் மக்களுடைய பிள்ளைகள் அங்கே படிப்பதால் எனக்கு அவர்கள் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அவர்களை எப்படியாவது அரசு வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன், இந்த பள்ளிக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறையை கட்டி கொடுத்தேன். அடுத்ததாக மாணவர்கள் கணிதம் கற்றால் பல்வேறு வேலைகளுக்கு செல்வது எளிது என்ற நோக்கத்தோடு அவங்களுக்கு கணித ஆய்வகம் அமைத்து கொடுத்தேன். அதே போல் சுற்றுப்புறம் சூழலில் எல்லாம் கணிதம் சம்பந்தமான அனைத்து சூத்திரங்களையும் அதில் எழுதி வைத்து மாணவர்கள் படிக்கும் வண்ணம் செய்தேன். அதே போல் மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து உணவருந்து கொண்டிருந்தார்கள். இரு கட்டடங்களுக்கு இடையே ஷீட் அமைத்து மாணவர்கள் நிலையில் அமர்ந்து சாப்பிடும் வண்ணம் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தேன். அதே போல் வந்து என்னுடைய அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து அவர்களுக்கு ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தினமும் மாணவர்கள் காலை வகுப்பறைக்கு வந்துவிட்டு மறுபடியும் மாலை செல்லும் பொழுது அவர்களை பாதுகாப்பாக ஒரு ஆசிரியர் அந்த இடத்தில் கொண்டு போய் விடும் அளவிற்கு பள்ளியின் தரத்தை உயர்த்துள்ளோம். இங்கே படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே வந்து மலைவாழி மக்கள் தான். யூனிஃபார்ம் வந்து வாரத்துக்கு 3 யூனிஃபார்ம், ரெட் கலர் ஒன்று, ரோஸ் கலர், பிங்க் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஸ்கவுட் ஒன்று, இது மூணுமே வந்து எங்கள் சார் தான் தைச்சி கொடுத்துருக்காங்க. எங்கள் சார் வந்து அவங்களோட சொந்த செலவில் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் வந்துட்டு மற்றவங்களாம் வந்தால் வந்து சொல்லி கொடுப்பாங்க, புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு டீச்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு செய்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இந்த பின்தங்கிய பகுதியினுடைய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தாக பாடுபட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து ஆசிரியர்களும் அர்ப்பணிப்பு உணர்வோடு காலை 8 மணியிலிருந்து மாலை 5:30 வரை இப்பள்ளியிலே பணியாற்றி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்காக இதற்கு ஊக்கமளித்த இப்பள்ளியினுடைய கணித பட்டதாரிகள், ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் அரசுக்கு மிகுந்த நன்றி. பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளார். பாரிஸில் இன்று நடைபெற்ற மகளிர் 100 மீட்டர் T12 பிரிவு அரையிறுதி போட்டியில் 12.33 வினாடிகள் கடந்து 2வது இடம் வந்து சிம்ரன் இறுதிக்கு தகுதி பெற்றார். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவு ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கபில் பர்மார் அரையிறுதியில் தோல்வியடைந்தார். இதனையடுத்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் அவர் களமிறங்க உள்ளார். வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்பிந்தர் சிங் பூஜா இணை அரையிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதிப் போட்டியில் போலந்த் இணையை 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய இணை வென்றது. பாராலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 64 தங்கம், 50 வெள்ளி, 30 வெண்கலம் உட்பட 144 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்திலும், 33 தங்கம், 25 வெள்ளி, 19 வெண்கலம் உட்பட 77 பதக்கங்களுடன் பிரிட்டன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது. அமெரிக்கா 25 தங்கம், 29 வெள்ளி, 14 வெண்கலம் உட்பட 68 பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. 5 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் உட்பட மொத்தம் 24 பதக்கங்களுடன் இந்தியா 13வது இடத்தில் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.